Hi guys, welcome to Learn Automation Online Appium tutorial series. In this video, we will talk about the concept expandable list. We will talk about the accordion path. Correct? The accordion menu is the main menu. If you click on it, there is the submenu. So, this is the app API Demos-Debug app. இதுக்கு முன்னாடி செலின்ட்ராய்ட் அப்படிங்கற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிருப்போம். இப்போ வந்து நாம யூஸ் பண்ணிக்க போறது இந்த API டெமோஸ்ன்ற ஆப்பை யூஸ் பண்ணிக்க போறோம். ரீசன் என்ன அப்படினா நமக்கு வெப் பிராக்டீஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான எல்லா கான்செப்ட்ஸும் ஒரே அந்த டெஸ்ட் லீஃப் டெமோ சைட்லயே பிராக்டீஸ் சைட்லயே இருந்தது. அங்கேயே நாம எல்லாத்தையுமே பிராக்டீஸ் பண்ணிட்டோம். பட் அன்ஃபோர்ச்சூனேட்லி நமக்கு APM க்கு வந்து என்னன்னா நமக்கு தேவையான இல்லை நாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க வேண்டிய எல்லா விஷயங்களும் ஒரே ஆப்பில் இருக்க மாட்டேது. ஒவ்வொரு கான்செப்டும் ஒவ்வொரு ஆப்பில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் டெமோ ஆப்பை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபைன், இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறது API டெமோஸ். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் API டெமோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த கிட்டப் வெப்சைட்டில் எடுத்துக்கலாம். நான் இதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஒருவேளை நான் இதை கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஆப் எடுத்த உடனே ஹோம் பேஜில் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஹோம் பேஜில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வியூஸ் கிளிக் பண்ணிக்கிறோம். வியூஸுக்குள்ளே எக்ஸ்பேண்டபிள் லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் இருக்குது. நமக்கு வந்து இப்போது அந்த பீப்புள் நேம் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணோம்னா பீப்புள் நேமுக்கு கீழே அர்னால்டு, பேரி, சக்கு, டேவிடு இப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம இப்போ பண்ண போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த பீப்புள் நேம்ஸ் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து, ஐ மீன் இந்த அக்காடியன் மெனுக்குள்ளே வந்து, எக்ஸ்பேண்டபிள் லிஸ்ட்டுக்குள்ளே வந்து இதுக்கு கீழே இருக்கிற பேரெல்லாம் எடுக்க போகிறோம். ஓகேவா? இதுதான் நம்ம செய்ய போகிற கான்செப்ட். நமக்கு ஆஸ் யூஷுவல் APM சர்வர் ரன் ஆகிக்கிட்டு இருக்கணும். ஸோ அந்த APM சர்வர் வந்து எனக்கு ரன் ஆகிக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி. ஃபைன், அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த அப்ளிகேஷனோட ஆப் பேக்கேஜும் ஆக்டிவிட்டியும் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? அதுக்கு நம்ம எந்த APK இன்ஃபோ ஆப் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். நாம் டிஃபால்ட்டாக கமெண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி ADB ஷெல்லுக்குள்ளே போயிட்டு, ஓகேவா, ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ADB ஷெல்லு ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ADB ஷெல்லில் இந்த டம்சிஸ் விண்டோஸ் கிரெப் EM கரண்ட் ஃபோக்கஸ்ன்ற கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு அந்த ஆப்போட பேக்கேஜ் அண்ட் அதோட ஆக்டிவிட்டி வந்துடும். ஸோ நான் இந்த ஆப் எடுத்த உடனே இந்த எக்ஸ்பேண்டபிள் லிஸ்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். கரெக்டாக? அதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கஸ்டம் அடாப்டருக்கு கீழே இருக்கிற இந்த பர்டிகுலர் இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்றனால இதை கரண்ட் ஃபோக்கஸில் வச்சுக்கிட்டு இந்த கமாண்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு அதனால் இந்த ஆக்டிவிட்டி கிடைக்கிது. ஒருவேளை நான் வேறு ஏதாவது இடத்துல வச்சுட்டு, ஓகேவா, இப்போது இந்த இடத்துல வச்சுட்டு நான் இந்த இடத்துல இந்த டம்சிஸ் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வேறு ஒரு இது கிடைக்கும். கரெக்டாக? நான் இப்போது இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நான் வந்து என்னென்னா வியூஸு அப்படிங்கிற ஒரு இதை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்பேண்டபிள் லிஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணி அதுக்குள்ளே கஸ்டம் அடாப்டர்னு இவ்வளோ சுற்றி வர விரும்பலை. இதுக்கு ஈக்குவலண்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வெப்பில் வந்து ஆட்டோமேஷன் ஒவ்வொரு கான்செப்டுக்கும் கற்றுக்கிறப்போ ஹோம் பேஜுக்கு போயிட்டு அங்கேருந்து டேபிளுக்கோ இல்லை டெக்ஸ்ட் பாக்ஸுக்கோ அதை ஃபைண்ட் பண்ணி திருப்பி அங்கே கிளிக் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணல. ஸ்ட்ரைட்டாக எந்த கான்செப்ட் வேணுமோ அந்த பர்டிகுலர் யூஆர்எல்லே ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையான கான்செப்ட் மட்டும் பண்ணல. சேம் வே நான் எக்ஸ்பேண்டபிள் லிஸ்ட்டு 1 ஒர்க் பண்ண போகிறேன். அதனால் அதை ஃபோக்கஸில் வச்சதுக்கப்புறம் இந்த எம் கரண்ட் ஃபோக்கஸ் கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ஆப் பேக்கேஜ் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டியை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபைன், இதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த யூஐயில் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நமக்கு இந்த பீப்புள் நேம்ஸ் அப்படிங்கிற இந்த எலமெண்ட்டை வந்து ஃபைன் பண்ணணும். இதோட ப்ராப்பர்ட்டியை ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் கிளிக் பண்ணணும். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் ஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்பே நமக்கு APM இன்ஸ்பெக்டர் கம்ஸ் இன் டு பிக்சர். கரெக்டாக? ஸோ நான் ஒரு டிசைடு கேப்பபிலிட்டி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதோட ஆப் பேக்கேஜ் அண்டு ஆப் ஆக்டிவிட்டி இது எல்லாத்தையும் கொடுத்து ஒரு செஷனை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த செஷன் எனக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா, எனக்கு அந்த பீப்புள் நேம்ஸ் இருக்கிற அந்த எக்ஸ்பேண்டபிள் லிஸ்ட் பேஜை ஓப்பன் பண்ணி வச்சுருக்க போகுது. இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு நாம் கோடு எழுத ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஸோ இது ஓப்பன் ஆகட்டும். அதுக்குள்ளே நாம் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிடுவோம். நியூ
class expandable list test. இது வந்து ஒரு மெயின் மெத்தட். ஓகே, இதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு இந்த டிசைடு கேப்பபிலிட்டிஸ்லேருந்து டிரைவர் லான்ச் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையுமே நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இது மனப்பாடம் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஓனாக டைப் பண்ணுங்கள். என்னோடய ஆப் பேக்கேஜ் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் இருமிக்கிட்டே இருக்கேன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். குறுக்க இதுதான் என்னோட ஆப் ஆக்டிவிட்டி. ஓகே, இப்போது இதெல்லாமே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் எனக்கு இப்போ இன்ஸ்பெக்டர் ஓப்பன் ஆகிடுச்சா? ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபைன். இப்போ நான் ஃபைன் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த பீப்புள் நேம்ஸ் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி நான் கிளிக் பண்ணணும், கரெக்டாக. ஸோ இப்போ இதுக்கு நான் ஐடி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன், இல்லை. ஸோ நான் வந்து என்னென்னா எக்ஸ்பாத்த தான் எழுதி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வரும்போது, இவங்க கொடுத்துருக்கிற இந்த எக்ஸ்பாத்தை யூஸ் பண்ணுறதை விட நம்மளாக நம்மளோட ஓன் எக்ஸ்பாத்தை எழுதுறது ஓரளவுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும், கரெக்டாக. ஸோ நம்ம எழுதிக்குவோம் வெப் எலமெண்ட். இது வந்து பீப்புள் நேம்ஸ் ஈக்குவல் டு டிரைவர் டாட் பைண்ட் எலமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத். இந்த எக்ஸ்பாத் என்னென்னா, நம்ம இதுக்கான டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பீப்புள் நேம்ஸ் அப்படின்னு இதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, ஓகேவா. ஸோ இதுக்குள்ளே ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஸ்டார் அட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸில் இந்த பீப்புள் நேம்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பாத் எனக்கு என்ன பண்ணுன்னா, ஏதோ ஒரு எலமெண்ட்டு அதுக்கு டெக்ஸ்ட்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, அதோட வேல்யூ என்ன இருக்குன்னா பீப்புள் நேம்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த எலமெண்ட்டை வந்து ஃபைன் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்னா பீப்புள் நேம்ஸ் டாட் கிளிக் இப்படின்ற ஃபங்க்ஷனை சொல்ல போகிறேன். ஒருவேளை இந்த எக்ஸ்பாத் எப்படி எழுதுனேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னா, நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் டேபில் எக்ஸ்பாத் வீடியோஸ் ரெண்டு இருக்கும், அதை ரெண்டுத்தையும் தரவாக பாருங்கள், புரிகிற வரையும் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பாத்தில் எந்த இஷ்யூ இருக்காது ஓனாக எழுதுறதுக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி முடித்த உடனே, இதுக்கு டேப் ஈவெண்ட் கொடுத்த உடனே நமக்கு வந்து என்னென்னா ஒரு லிஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆக போகுது, கரெக்டாக. ஸோ இதுக்கு கீழே ஆர்னால்டு, பேரி, சக்கு, டேவிடு இவங்க நாலு பேர்த்த தான் எடுக்க போகிறோம். இப்போ இது ஒவ்வொன்றுத்தையும் யூனிக்காக ஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு எதாவது இருக்கான்னு பார்த்தா, எல்லாமே இந்த ஆப்பில் வந்து என்னென்னா டெக்ஸ்ட் வியூன்ற அந்த விஜெக்ட்லேயே தான் இருக்குது. இப்போ பாருங்களேன், கேட் நேம்ஸும் அதே எலமெண்ட் அந்த ஒரு ஹைரார்க்கியில் தான் இருக்குது. இதுக்கு கீழே வர்ற சப் ஆப்ஷன்ஸும் அடுத்து இருக்கிற மெயின் ஆப்ஷன்ஸு எல்லாமே வந்து என்னென்னா ஒரே ஹைரார்க்கியில் வச்சுருக்காங்க. டெமோ ஆப்பில் நமக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள் இருக்கும், ஓகேவா. இதை யூனிக்காக நம்ம ஃபைன் பண்ணணும்னு நினைப்போம். இப்போ சப்போஸ் நான் வந்து என்னென்னா, இப்போ இந்த ஆர்னால்டு அப்படிங்கிற இந்த கேரக்டரை நான் எடுக்கிறதுக்கு நான் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் சர்ச் பண்ணேன்னா, எனக்கு வர்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸப்ட் இந்த நேமு, எனக்கு இந்த கேட் நேம்ஸு, டாக் நேம்ஸு இதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும், ஓகேவா. ஸோ அப்படி இருக்கப்போ என்னால் யூனிக்காக இதை ஃபைன் பண்ணி எடுக்க முடியல. பட் ஆக்சுவலாக நாம் ஒர்க் பண்ணுற ஆப்பில், நீங்கள் உங்களோட கம்பெனி ஏதோ டெவலப் பண்ணுற ஆப்பில், இல்லை டெஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கிற ஆப் உங்களோட ப்ராடக்டில் இந்த மாதிரிலாம் இருக்காது. டெமோ ஆப்ஸில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதுக்கு கீழே இருக்கிற நேம்ஸ் எல்லாத்தையும் நான் எடுக்க போகிறேன், ஓகேவா. எல்லாமே டெக்ஸ்ட் வியூவில் தான் இருக்குது, ஓகே. ஸோ இதுக்கு கீழே இருக்கிற நேம்ஸ் ஒவ்வொன்றத்தையும் நான் எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னா, டெக்ஸ்ட் வியூன்ற கிளாஸில் இருக்கிறத நான் எடுத்துக்கிட்டே வருவேன். எது வரைக்கும் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னா, இந்த டாக் நேம்ஸ் அப்படிங்கிறது இல்லாத வரைக்கும், புரியுதா. ஏதாவது டாக் நேம் அப்படிங்கிற மாதிரி வரல அப்படின்னா, ஆர்னால்டு, பேரி, சக்கு, டேவிட் இது இருக்கிற வரைக்கும் தான் எடுத்துகிட்டு வருவேன். இதை தவிர டாக் நேம்ஸுன்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா, அது அடுத்த டெக்ஸ்ட் வீக் போகுது, எனக்கு பீப்புள் நேம்ஸ் கிடையாது அப்படின்னு நான் அதோட நிறுத்த போகிறேன். இந்த மாதிரி மட்டமான லாஜிக்கு எழுதுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஆப்பு அந்த மாதிரி இருக்கிறனால, சரியா. ஃபைன். ஸோ நாம் இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த லிஸ்ட் ஆஃப் இருக்கிற இது எல்லாத்தையுமே ஃபைன் பண்ண போகிறோம், கரெக்டாக. அப்போ நமக்கு வந்து என்னென்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் வெப் எலமெண்ட்டு தேவை. இந்த லிஸ்ட்டு வந்து java.util list
இதுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ்னு வச்சுக்கிறேன். லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் ஈக்குவல் டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை, இதுக்கும் என்னென்னா எக்ஸ் பாத்தாக எழுதிக்க போகிறோம். அந்த எக்ஸ் பாத்து எதை வச்சு எழுத போகிறோம்னா அந்த கிளாஸ் அட்ரிபியூட் வச்சு எழுத போகிறோம். இந்த ஆனால்டு இவங்கெல்லாம் இருக்காங்கள்ல, இது எல்லாமே எங்கே இருக்குன்னா டெக்ஸ்ட் வியூ அப்படிங்கிற அந்த ஆண்ட்ராய்டு விட்ஜெட்டுக்கு கீழே இருக்குது. இது இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக கிளாஸ் நேமே கொடுத்து, ஓகே ஸ்ட்ரைட்டாக கிளாஸ் நேமே கொடுத்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது நான் இப்போ எக்ஸ்பாத் யூஸ் பண்ணுறேன், அப்படி இல்லாமல் பை லொக்கேட்டர் வந்து கிளாஸ் நேம் கொடுத்து இந்த கிளாஸ் நேம் ஸ்ட்ரைட்டாக கொடுத்தா உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்றத செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பட் இப்போது இந்த டெக்ஸ்ட் வியூவில் இருக்கிற எல்லாமே எனக்கு எங்கே கிடச்சிரும்னா லிஸ்ட் ஆஃப் நேம்ஸில் கிடச்சிரும். ஓகேவா, எனக்கு இங்கே டெக்ஸ்ட் வியூவில் இருக்கிறது யார் யாருனா இது இருக்கிற எல்லாமே டெக்ஸ்ட் வியூ அப்படிங்கிற அந்த இதுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ எனக்கு டோட்டலாக எல்லாமே வந்துடும். அப்படி டோட்டலாக எனக்கு எல்லாம் தேவையில்ல, நான் எதெல்லாம் பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா பர்சன்ஸோட நேம் மட்டும்தான் நான் எடுக்க போகிறேன், கரெக்டாக. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் நேமில் இருந்து இல்லைனா ஈச் ஐட்டம் இல்லை ஒரு பர்சன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், இந்த ஒரு பர்சனோட நேம் அதாவது வந்திருக்கிற நேம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி மீனிங்ஃபுல்லாக நேம் வச்சுக்கோங்க. லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ்லேருந்து நம்ம இந்த நேமை எடுக்க போகிறோம். அந்த நேமில் இருக்க ஓகேவா கெட் ஆட்ரிபியூட் எதை எடுக்க போகிறேன் அப்படின்னா, இப்போது இந்த ஆர்னால்டு இது வந்து எனக்கு ஒரு ஃபஸ்ட் ரிசல்ட்டாக கிடச்சிருக்கும், கரெக்டாக. ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு நான் எதை எடுக்க போகிறேன்னா டெக்ஸ்ட்டுன்ற அந்த ஆட்ரிபியூட்டை எடுக்க போகிறேன், ஓகேவா. அந்த டெக்ஸ்ட்டுன்ற ஆட்ரிபியூட்டு எனக்கு டாக் நேமாக இல்லாத வரைக்கும், இப்போ டாக் நேம்ஸுக்கு பாருங்கள் டெக்ஸ்ட்டுன்ற ஆட்ரிபியூட்டு டாக் நேம் வந்துருச்சுன்னா எனக்கு என்னென்னா பீப்புள் லிஸ்ட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த எலமெண்ட்டில் இருந்து டெக்ஸ்ட்டுன்ற ஆட்ரிபியூட்டை நான் எடுக்கிறேன், ஓகே. அந்த டெக்ஸ்ட்டுன்ற ஆட்ரிபியூட்டு எனக்கு என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா, இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் வேல்யூ, இப்போ இந்த நேமை எடுத்துக்கிட்டேன், இது வந்து டெக்ஸ்ட் வேல்யூ கிடச்சிருச்சு. இஃப் இந்த டெக்ஸ்ட் வேல்யூவில் எனக்கு வந்து என்னென்னா டாட் ஈக்குவல்ஸ் இன்னொரு கேஸ் இல்லை ஈக்குவல்ஸ் எது வேணாலும் போட்டுக்கோங்க, எதுவாக இருக்கக்கூடாதுன்னா டாக் நேம்ஸாக இருக்காத வரைக்கும், ஓகே. இப்போ இது டாக் நேமாக இல்லாத வரைக்கும்னு சொல்கிறப்போ நான் வந்து என்னென்னா நாட் போட்டுக்கிறேன். இதிலேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்துக்கிட்டே வர்றேன், எனக்கு வந்திருக்கிற அந்த வேல்யூ டாக் நேமாக இல்லாத வரைக்கும் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் அலன் ப்ரிண்ட்டு டெக்ஸ்ட் வேல்யூ எல்ஸ். இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேலே இந்த லூப்பை கண்டினியூ பண்ணாத, இந்த லூப்பு பர்சன்ஸோட நேம் இதோட முடிஞ்சு போச்சு, இதை அப்படியே பிரேக் பண்ணிவிடு அப்படின்னு சொல்ல போகிறேன், ஓகேவா. ஸோ இப்போது இதை ரன் பண்ணி பார்ப்போம். ரன்னர்ஸ் மற்றதெல்லாம் மாற்றியாச்சா? ஓகே, ரைட் கிளிக் ரன்னர்ஸ் ஜாவா அப்ளிகேஷன். நம்ம வைசர் ஓப்பன் பண்ணி வச்சுரும் ஸோ தட் ஆப்பில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நமக்கு இப்போ அந்த ஆப் லான்ச் ஆகி இந்த பீப்புள் நேம்ஸ்க்கு வந்து அந்த பர்டிகுலர் பீப்புள் நேம் அக்கார்டின் வந்து கிளிக் ஆகி அந்த லிஸ்ட்டு கிளிக் ஆகி அதுக்கு கீழே இருக்கிற நேம் எல்லாம் நமக்கு எடுத்து ப்ரிண்ட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ இங்கே ப்ரிண்ட் ஆகிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்க அட பாவிகளா ஹெட்டிங் முத கொண்டா. இப்போ இந்த யூஐயில் பார்த்தீங்களா மேலே இருக்குல்ல வியூஸு எக்ஸ்பேண்டபிள் லிஸ்ட்டு ஒன் கஸ்டம் இது இது எல்லாமே ஒரே ஹைரார்க்கியில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அந்த கிளாஸ் நேம் போட்டு எடுக்கிறப்போ அப்படி இருக்குது. இப்போ நமக்கு எது வரைக்கும் இந்த லாஜிக் நடந்திருக்குன்னா இந்த ஆர்னால்டு பேரி சக்கு டேவிட் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம அக்கார்டியன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம், ஓகேவா. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் திரும்ப சொல்கிறேன், டெமோவுக்கு நாம் எடுக்கிற ஆப்ஸு மொக்கையாக இருக்கிறனால தான் நம்ம கோடு மொக்கையாக எழுத வேண்டியிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஆப்பு யூனிக்காக ரப்பஸ்டாக, இப்போ டெமோ ஆப்பெல்லாம் ஒழுங்காக இல்லை அப்படின்னு யாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, கரெக்டாக. அவங்களே போனால் போதுன்னு ஏதோ டெவலப் பண்ணி ப்ராக்டிஸ்க்குன்னு வச்சுக்கோங்கடான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தானமாக கொடுத்த மாட்டோம் நம்ம பல புடிங்களாம் பார்க்க முடியாதுல்ல.
இருக்கிறத வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு ஃபெமிலியரைஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆக்சுவல் ஒர்க்குக்கு வரும்போது அந்த ஆப் டீசெண்டாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ளோ இன்ட்ராக்ட் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கான்செப்டோட பார்ப்போம். சியர்ஸ். தேங்க்ஸ்.